நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவில் நீங்கள் பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும் நீங்க இப்போ படிக்கிற நபராக இருக்கலாம் ஒரு வேலையில் இருக்கலாம் அது உங்களோட விருப்பமான துறையாக நீங்க விரும்பின வேலையாக இல்லாமல் இருக்கலாம் உங்களோட அழைப்புக்கும் நோக்கத்துக்கும் நேர்மாறான ஒரு இடத்துல நீங்க இப்போ இருக்கலாம் உங்களோட நிதி நிலைமையும் உறுதியாக இல்லை அதனால நீங்க இப்போ இருக்கிற இடத்துல அது உங்களுக்கு விருப்பமான உங்கள் இலக்காக இல்லைனாலும் கூட கட்டாயத்தினால இருக்க வேண்டியதாக இருக்குது ஜான் இது எல்லாமே எனக்கு எதிரா இருக்கு நான் இதை தேர்ந்தெடுக்கவே இல்லை எனக்கு இங்க இருக்க விருப்பமே கிடையாது இது எனக்கு பிடிச்ச விஷயம் இல்ல என்னோட அழைப்பு இது இல்ல எனக்கான அழைப்பா இல்லாத ஒரு இடத்துல நான் எப்படி வெற்றிகரமா இருக்க முடியும் இப்படி இதுதான் எனக்கும் ரொம்ப காலமா என்னுடைய புலம்பலாவும் இருந்துச்சு எனக்கு ஊழியத்துக்கான அழைப்பு இருக்குதுன்னு தெரியும் அதுதான் என்னோட அழைப்புன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் எனக்கு அதுக்கான எல்லா அனுகூலங்களையும் ஏற்படுத்திட்டு வர்றதை என்னால பார்க்க முடிஞ்சது மனுஷங்க திறக்க முடியாதபடி நிறைய கதவுகளை கருத்தர் எனக்காக திறந்து கொடுத்தார் நான் கற்பனையே செஞ்சிருக்க முடியாத இடங்களுக்கு ஆண்டவர் என்ன கொண்டு போனார் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான நபர்களோட ஆண்டவர் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தார் இது எல்லாமே ஊழியத்துல நடந்தது ஆனா அந்த அனுகூலம் என்னோட வேலையில இல்ல நான் ஒரு முழு நேர பணியில இருக்கிறேன் ஊழியத்தையும் நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன் நான் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் நான் வெளிப்படையாவே சொல்றேனே நான் நிறைய முயற்சிகளை போட்டேன் கடுமையா உழைச்சேன் கூடுதலா எல்லா முயற்சிகளும் செஞ்சு பார்த்தேன் ஆனா எனக்கு எதுவுமே சரியா நடக்கல ஏன்னா நான் தவறான இடத்துல இருந்தேன் அதுதான் காரணம் நான் வெற்றிகரமா இல்லாம போனதுக்கு அதுதான் காரணம் அதனால தான் என்னால சிறப்பா செய்ய முடியல நான் இருந்தது தவறான இடம் எவ்வளவு முயற்சி எடுத்தும் எந்த ஒரு நிறுவனத்திலயும் நான் நிலைச்சு நிற்க முடியல ஆண்டவர் எனக்கு ஒரு வேத பகுதியை நினைவுப்படுத்தினார் அதுல இருந்து நான் உங்க கூட பேச விரும்புறேன் ஆதியாகமும் முப்பத்து ஒன்பதாம் அதிகாரத்துல யோசிப்பு பத்தி நம்ம பார்க்கிறோம் ஜெயில தான் யோசிப்பு இருக்கிறாரு இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தார் கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை பாருங்க யோசேப்புக்கு முன்னாடி எதாச்சும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சா நான் ஜெயிலுக்கு போறேன் அல்லது ஜெயிலுக்கு போகல வீட்லயே இருந்துக்கிறேன் இதை செய்யறேன் அப்படின்னு எதாச்சும் அவரால் சொல்ல முடிஞ்சுதா அவருக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படல அவர் என்ன விரும்பினார்ன்றத பத்தி அங்க இடமே இல்லை அவரோட சொந்த விருப்பத்துல எதையும் அங்க அவரால் செய்ய முடியல அவருக்கு விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அவர் மேல திணிக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் போத்திபார் அரண்மனைக்கு போறதும் கூட பாருங்க அதுக்கு முன்னாடியும் சரி போத்திபார் அரண்மனையிலையும் சரி அவர் செஞ்ச எல்லாமே அது எல்லாம் வாய்த்துது யோசிப்பின் மூலமா போத்திபார் வீட்டுல எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டது போத்திபார் தன்னோட வீட்டுல எல்லாத்துக்கும் அதிகாரியா யோசிப்பு நியமிக்கிறார் யோசிப்பு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டதுனால போத்திபார் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாம இருந்துச்சு அதே போல சிறைச்சாலை தலைவனும் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டியது இல்லாம இருந்துச்சு ஏன்னா யோசிப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார் வேதம் என்ன சொல்லுது கர்த்தர் யோசிப்போட இருந்ததால் அவன் செய்தது எல்லாம் வாய்த்தது நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது பிரச்சனை இல்லைங்க நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது அடிப்படையில உங்களோட வெற்றி வர்றதில்லை நீங்க எங்க இருக்கீங்கிறது முக்கியம் இல்ல மற்ற யார் கூட நீங்க தொடர்புல இருக்கீங்கன்றது முக்கியம் இல்ல அது நீங்க கர்த்தரோட தொடர்புல இருக்கிறதுனால மட்டும்தான் நடக்குது அந்த இடத்துல இருக்க யோசிப்பு விரும்பலைங்க அந்த இடத்துல இருக்கணும்னு யோசிப்பு அதை தேர்ந்தெடுக்கல அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டார் ஆனாலும் கூட அந்த இடத்துல அவர் வெற்றிகரமா இருந்தார் ஏன் கர்த்தர் யோசிப்போட இருந்தார் அந்த இடத்துல இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணல ஒரு உறவுல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணல அந்த குறிப்பிட்ட வேலையில இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணல சில குறிப்பிட்ட விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க தெரிவு செய்யல ஆண்டவர் வேற ஒண்ணு செய்யணும்னு தான் நீங்க விரும்புனீங்க ஆண்டவர் வேற ஒரு தான் காரியங்களை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்க வேறொரு பகுதியில தான் கர்த்தர் அற்புதங்களை எனக்கு செய்யணும்னு நீங்க விரும்புனீங்க அதுக்காக நீங்க ஜெபிச்சுக்கிட்டும் ஆண்டவருக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க ஆனாலும் இன்னும் நீங்க வேறொரு இடத்துல தான் மாட்டிட்டு இருக்கிறீங்க என்ன அர்த்தம் ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெற்றியை தர முடியும் நீங்க படிச்சிட்டு இருக்கிற இந்த குறிப்பிட்ட படிப்புல உங்களுக்கு கர்த்தர் வெற்றிகரமா நீங்க செயல்பட உதவ முடியும் நீங்க இப்ப இருக்கிற வேலையில வெற்றிகரமா செயல்பட கர்த்தர் உங்களுக்கு உதவ முடியும் இது உங்களுக்கான வார்த்தை இன்னைக்கு இந்த வார்த்தைகள் மூலமா கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் குருந்தீர் நிறுவத்திலிருந்து நான் ஒரு பகுதியில அடிக்கடி உங்க கிட்ட பகிர்ந்திருக்க விரும்புவேன் இல்லையா வேற யாரா ஒருத்தராகவும் வேற ஒரு இடத்துல நான் இருந்திருக்கலாமே என்ற ஆசையை விட்டுருங்க இப்ப நீங்க எங்க யாரா இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான ஆண்டவருடைய சித்தம் இப்ப நீங்க எங்க யாரா இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான ஆண்டவருடைய சித்தம் ஏன் ஏன்னா நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டீங்க ஆண்டவரை சார்ந்துதான் இருந்தீங்க உங்களால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் நீங்க செஞ்சிட்டீங்க இருந்தாலும் இப்ப இருக்கிற இடத்துலதான் இன்னும் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துலதான் இருக்க விரும்புறார் ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய கிருபையை தருவார் அவரோட அனுகூலங்களை நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு தருவார் உங்க வாழ்க்கை மூலமா அவருக்கு மகிமையை கொண்டு வரும் வகையில உங்களை அவர் வெற்றிகரமா நடத்துவார் வெற்றி அப்படின்றது நீங்க எங்க இருக்கீங்கன்ற அடிப்படையில வர்றது இல்ல அது நீங்க யாரோட தொடர்புல இருக்கீங்கன்றத பொறுத்து நீங்க கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறவரோட கூட தொடர்புல இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க உங்களோட விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கீங்களா உங்களுக்கு பொருத்தம் இல்லாத இடம்னு நீங்க நினைக்கிற ஒரு இடத்துல இருக்கிறீங்களா அது உங்களுக்கு அழைப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஏசு கிறிஸ்துவ நாமத்துல உங்களுக்கு சொல்றேன் நீங்க வெற்றிகரமா நிச்சயமா இருப்பீங்க எங்க இருக்கீங்கன்றது காரணத்தினால இல்ல கர்த்தரோட நீங்க தொடர்புல இருக்கீங்கன்ற ஒரே காரணத்தினால அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார் கர்த்தர் தத்ரவங்களை ஆசிர்வதி பாராமே உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை நீங்க அழைக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஈமெயில் மூலமா என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் பிரியமானவங்களே இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலில் தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியூஎல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கற்ற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக